செய்யறாள் வயல் வயலில் இறங்கி அவளுக்கு ஒரு மழைன்னு சொல்ற வழக்கம். அப்படி மாதம் 3 முறை பொழியணும்னா ராஜா நல்ல ராஜாவா இருக்கணும். அப்பதான் ஜனங்கள் நல்லதா பண்ணுவார்கள். அதனால வேண்டிய தானியத்தை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அடுத்த நாட்டுக்கு கொடுத்தனுப்பி பிரபூத்த தன தானியவான் தனம் தானியம் எல்லாம் இருக்கு. அந்த அயோத்தியே ரொம்ப அழகா இருக்கான். அதுக்கு சத்தியான வீரம் அயோத்திக்கு தாம் சத்தியநாமாம். அப்பதான் எனக்கே தோணுது, ஏன்னா அந்த ஊருக்கு சத்தியமங்கலம்னா ஒருவேளை அயோத்திக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் சத்தியமங்கலம் வந்து இருக்கு. சத்தியான வீரம் இப்பயும் கூட எல்லாம் சத்தியமங்கலம் ஃபுல்லா சொல்லல, சத்தி சத்தின்னா சொல்லிட்டு இருக்கா. அந்த அயோத்திக்கும் சத்தியான பேரு, இந்த ஊருக்கும் சத்தியான பேரு. அதனால ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தாம் நான் சொல்ல வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறதுனால சொல்றேன். தாம் சத்தியநாமம் சத்திய பேரம் அயோத்திக்கு. அதனால இந்த ஊர் பேர் தான் அயோத்தி வச்சிருக்காலோ இல்ல அயோத்தி பேர் தான் இந்த ஊருக்கு வச்சிருக்காலோ தெரியல. தாம் சத்தியநாமம் திருடதோரணார்கலாம் கிரகே விசித்ரீருபசோபிதாம் சிவாம் புரீம் அயோத்தியாம் விசஹஸ்ர சங்குலாம் சசாசவை சக்ரசமோ மதிபதி. சத்தியநாமம்னா நட்டனா அயோத்திங்கிற பேர் சத்தியமா இருக்கான அர்த்தம். அயோத்தினா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். யாராலையும் ஜெயிக்க முடியாத அப்பேற்பட்ட நகரம். விதவிதமான பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்கலாம். எல்லாம் இப்ப விதவிதமா கட்டுறேன்னு அந்த வாஸ்து சாஸ்திரத்தை மீறியும் கட்டல, வாஸ்து சாஸ்திர பிரகாரம் கட்டியிருக்கார்கள். இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து இத்தனை வருஷம் 50 வருஷத்துக்கு மேல ஆகியும் ஏன் அவ்வளவு முன்னேற்றம் அடையிறேன்னா அந்த பார்லிமெண்ட் கட்டடம் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் கட்டலைங்கிறா இன்னைக்கு வாஸ்து பண்டிதர்கள்லாம். அது ரவுண்டா இருக்கக்கூடாதான். இந்த ரவுண்டா அந்த பில்டிங் கட்டியிருக்காரு, அது இங்கிலீஷ்காரனுக்கு அனுகூலமா இருந்தது. நம்ம சாஸ்திர பிரகாரம் அப்படி இருக்கக்கூடாது பார்லிமெண்ட் கட்டடம்ங்கிறார் இன்னைக்கு. அதனால நல்ல வாஸ்து சாஸ்திரக்கார போய் ஏதாவது இப்போ இடிக்காமலாம் வாஸ்து சாஸ்திரம் சரி பண்ணி தருவாங்கிறாரு. அது மாதிரி யாராவது போய் ஏதாவது பண்ணினா தேவையே தோன்றது. எதுக்கு சொல்றேன்னா அயோத்தியில விதவிதமான பில்டிங்ஸ் கட்டினாலும் சாஸ்திர சம்பந்தமா கட்டியிருக்காரு. உபசோபிதாம் சிவாம் சொல்றான். அந்த அயோத்தியில தசரதன்கிற ராஜா, இந்த தசரதனுக்கு என்ன பெருமைன்னா தேவர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இவர் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவாராம். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டா தேவரோட ஹெல்ப் கூப்பிடுவோம், இந்திரன் அக்னிவர்ணன் எல்லாம். இங்க என்னன்னா அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தசரதனை கூப்பிடுவாராம். அப்படின்னா தசரதர் எப்பேற்பட்டவர்னு பாருங்க. கர்த்தா யஜ்ஞ சதஸ்தித திரஜகதாம் கர்த்தா மனஸ்வி மகான் கர்த்தா சத்ரு குலஸ்தி தபுவனே வக்தாபி சத்யஸ்தித தாதா கல்பதரோரபி ஸ்வஜன சந்திராதா சுரேந்திராதபி சுவாமின் தாதபதே த்வயா விநீத ஸ்ரீமான் அயோத்யாபதி. இந்த தசரதனுடைய பெருமையை பத்தி ஸ்காந்த புராணத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு தடவை இந்த ரோஹிணி நட்சத்திரம் சந்திர மண்டலத்தை வேதிச்சுட்டு போகணும். அது மாதிரி அந்த கிரகங்கள் சஞ்சாரத்துல அது மாதிரி கிராஸ் பண்ணி போனதுன்னா 12 வருஷம் மழை வராதுன்னு சொல்லிருக்கு. இந்த ரோஹிணி நட்சத்திரம் சனீஸ்வர கிரகத்தை அதை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா 12 வருஷம் மழை வராதுன்னு ஜோசியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். உடனே தசரதன் பார்த்தான், இந்த சனீஸ்வரன் கிராஸ் பண்ணி போனாதானே மழை வராது, அவனை கிராஸ் பண்ணாம தடுத்துருவோம் அப்படின்னு என்ன பண்ணான். வண்டி எடுத்துட்டு தசரதன்னா 10 திடீர் ரதம் விடும், அவன் தேரை எடுத்துன்னு நேரா சனீஸ்வரனோட சண்டைக்கு போயிட்டான். சனீஸ்வரன் ஆச்சரியப்பட்டார், ஏண்டா என் முன்னாடி நிற்கிறதுக்கு சிவனே பயப்படுவார், அந்த சிவனே எனக்கு பயந்துண்டு நான் இந்த பெரிய ஆளெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகும்போது முன்னாடியே சொல்லிடுவான், இது மாதிரி உங்களுக்கு இந்த தடவை அரெஸ்ட் பண்ண வரும்னு முன்னாடியே சொல்லிட்டு சொல்லுவார். அது மாதிரி சனீஸ்வரன் பெரிய ஆள் அப்படிக்க போகும்போது சொல்லுவார், எங்களோட 7.5 நாட்டு சனி உங்களுக்கு ஆரம்பம் ஆகிறது, உங்களுக்கு 7.5 வருஷம் இல்லாம ஒரு 7.5 நிமிஷம் பிடிக்கிறேன்னு சொல்லுவார். உடனே சிவன் சொன்னார், 7.5 நிமிஷம் கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது, முடிஞ்சா பிடிச்சுக்கோ பாருனார். என்ன பண்ணார், இந்த நாகலிங்க பூணு ஒன்று இருக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சு விட்டார் சிவன். சனீஸ்வரன் அப்படி இப்படி பார்த்தார். 7.5 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்த உடனே சிவன் சொன்னார், பாத்தியா உன்னால என்ன பிடிக்க முடியாம எடுத்து பாத்தியா. உடனே சனீஸ்வரன் சிரிச்சார், எனக்கு பயந்தது பூரா போய் ஒழுங்கின்றதே இதுதான் நான் பிடிச்சதுக்கு காரணம்னா, நான் பிடிச்சுட்டேங்கிறதுக்கு காரணம் இதுதான், எல்லாருக்கும் தைரியமா போகக்கூடிய சிவனே ஒரு இடத்துல ஒழுங்கின்றதே இதுதான் நான் பிடிச்சதுடைய காரணம். சிவனே ஆச்சரியப்பட்டார், இப்போ என் பட்டதை உனக்கு கொடுத்தோம் இந்த சனீஸ்வரன் சனீஸ்வரன்னு பேர். முதல்ல மெதுவாக நடந்து போறதுனால சனீஸ்வரனா இருந்தவரை சனி ஈஸ்வரனா ஆக்கினார். அப்பேற்பட்ட பிரம்மா விஷ்ணு சிவர்கள் சிவன் கூட என்கிட்ட தோத்து போனவா என்னோட சண்டை போடணும் வந்து நின்னைய தசரதா, உன்னுடைய வீரத்தை நான் மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான். தசரதன் பார்த்தான் கெட்டிக்காரன், இந்த ரோஹிணி நட்சத்திரம் நீங்க கிராஸ் பண்ணினா மழை வராதுங்கிறா, கிராஸ் பண்ணாம இருக்கணும்னா. உடனே நான் வரம் கொடுத்துட்டேன், மாற்ற முடியாது, ஆனா என்னுடைய சஞ்சாரத்தை நீ தடுக்க முடியாது, ஏன்னா கிரகம் அந்த தட்டத்துல போய் சஞ்சாரம் தான் பண்ணி ஆகணும். நான் ஒண்ணு பண்றேன், ரோஹிணி நட்சத்திரம் கிராஸ் பண்ணிட்டு நான் போவேன், उंगूर்ல மட்டும் மழை பொழியும் வேற ஊர்ல மழை பொழியாட்டால பரவாயில்ல உங்கூர்ல மழை பொழியும்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நேரத்துல தசரதன் சனீஸ்வரனை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்கந்த புராணத்துல இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சாலே தசரத கிருத சனீஸ்வர ஸ்தோத்திரம்னு இருக்கு. அதை படிச்சாலே இந்த சனீஸ்வர பாதையெல்லாம் வராதுன்னு சனி அப்பேற்பட்ட ஒரு மகிமை பிறடனா அந்த சனீஸ்வரனே சண்டை போட்டு தடுத்து நிறுத்தியாவது என் நாட்டை நான் காப்பாற்றுவேன் போனாலே அப்பேற்பட்ட பெருமை தசரதனுக்குன்னு தசரதனுடைய பெருமை. அவ தசரதை பற்றி சொன்னாலே அதுவே ஒரு மணி நேரம் சொல்லலாம். இப்போ ராமாவதாரம் பண்ணி இன்னைக்கு முதல் நாளைக்கு ராமாவதாரம் சொல்லி நிறுத்தணும்னு சம்பிரதாயம். நாளைக்கு சீதா கல்யாணம். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறோம். தசரதனுக்கு என்ன பெருமைன்னா யார் கல்பக மரத்தடியில் போனால் கூட கேட்டது தான் கொடுக்குமா. தசரதன் கேட்டானா தாத்தா கல்பதரோ ரபி. தசரதட்ட சம்பாவனை வாங்கிக்கிறதுக்கு 3 பிராமணர்கள் வந்தார்கள். முதல்ல ஒரு பிராமணன் அவ ஊர்ல சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு செலவாகுங்கிறதுனால ஒரு 10 லட்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். ரெண்டாவது பிராமணன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். மூணாவது பிராமணன் பையனுக்கு பூணலுக்கு 1 லட்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். இப்படி வந்த உடனே தசரதா கேட்டால் எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கா? 3 பிராமணர்கள் வந்திருக்கார்கள். முதல் பிராமணர் கூட என்ன விஷயம் ஊர்ல சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஒரு 10 லட்சம் தேவைப்படுறது. தசரதன் சொன்னா நீ 10 லட்சம் நினைச்சுப்ப கடத்துல எஸ்டிமேட் போய் கடத்துல முடிவது 20 லட்சத்துல கொண்டு விட்டுடும். அதனால ஒண்ணு பண்ணு, கும்பாபிஷேகம் மாத்திரம் பண்ணா போறாது, தொடர்ந்து பூஜையெல்லாம் வரணும், அதுக்கு எல்லாத்துக்கும் வேணும். அதனால 10 லட்சம் போறாதுன்னு என்ன பண்ணாராம் 25 லட்சம் கொடுத்தான். 15 லட்சம் சேர்த்து போட்டு 25 லட்சம் கொடுக்க இந்த பிராமணனுக்கு ஆச்சரியம். எனக்கு வேண்டியதே 10 லட்சம் தான், இவர் 25 லட்சத்தை கொடுத்துட்டாருன்னு என்ன பண்ணா அந்த பிராமணன் 25 லட்சத்தை எடுத்துனான். போற வழியில ரெண்டாவது பிராமணன் உட்காந்து நின்னுக்கிறவன் நீ இதுக்கு வந்தேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு 5 லட்சம் வேணும், உனக்கு 5 லட்சம் தான், எனக்கு வேண்டியதே 10 லட்சம் தான், எனக்கு 25 கிடைச்சது, 15 எனக்கு போறோம், இந்த 10 லட்சம் நான் உனக்கு தரேன்னு இந்த பிராமணன் பண்ணா. முதல் பிராமணனே ரெண்டாவது பிராமணனுக்கு 5 லட்சம் வேணும் நான் கல்யாணத்துக்கு 5 லட்சம் வேண்டாம், நான் 10 லட்சம் நான் தரேன்னு இவன் கொடுத்துட்டான். இந்த ரெண்டாவது பிராமணம் பார்த்தான் என் கல்யாணத்துக்கு 5 லட்சமே போறோம், 10 லட்சம் கிடைச்சிருக்கேன். இந்த ரெண்டாவது பிராமணன் மூணாவது பிராமணனை பார்த்தான் நீ இதுக்கு வந்திருக்கேன், பையனுக்கு பூனலுக்கு 1 லட்சம் வேணும், 1 லட்சம் என்ன 2 லட்சம் நான் கொடுக்குறேன், எனக்கு 8 லட்சம் போறோம், இந்த 2 லட்சம் நான் தரேன்னு. இது அந்த காலத்து பிராமணால் நான் சொல்ற கதையெல்லாம் இன்னைக்கான மொத்தமா சுட்டின்னு போயிடுவான். இன்னைக்கு இருக்கிற பிராமணால் என்ன பண்ணுவான் 25 லட்சத்தையும் வாங்கிட்டு ஆட்டோ சார்ஜ் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாலே தவிர அந்த 25 லட்சமே போறன்னு போக மாட்டான். அதனால இவன் இந்த பிராமணன் என்ன பண்ணா ரெண்டாவது பிராமணன் அந்த மூணாவது பிராமணனுக்கு இவனே கொடுத்துறான் 2 லட்சம் நீ வச்சு போகணும். இங்கதான் தசரதனுடைய பெருமையை சொல்றார். தாதா கல்பதோரபி, கல்பகபட்சம் கூட கேட்டதுதான் கொடுக்கும். தசரதன் கேட்கறத விட அள்ளி கொடுத்துருவான். உடனே மந்திரியை பார்த்து கூட்டான் 3 பிராமணன் வந்திருக்கான்னு சொன்னே என்ன பாக்கி 2 பேர் எங்கேன்னு இந்த முதல் பிராமணே பாக்கி 2 பேருக்கு கொடுத்தான் சுட்டான் அப்படின்ட்டான். அப்படி அள்ளி கொடுப்பாரான் தசரதர். இவ்வளவு இருந்தும் ஒரு சின்ன குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறை இல்லாதவன் கோவிந்தன் தான், பாக்கி எல்லாருக்கும் சின்ன குறை இருக்கும். அவருக்கு 300 ராணிகள், பிரதானமா 3 ராணி கௌசல்ய கைகேயி சுமித்ரன். குழந்தை பாக்கியம் இல்லை. எந்த கட்டத்தையுமே நம்மளே வச்சுருக்க கூடாது, 4 பெரியவர்கள்ட்ட சொல்லணும், அவ ஏதாவது பரிகாரம் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள். நான் சபையில கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னான் ஏதோ தென்மாந்திரத்தில் ஏதோ பண்ணின பாவம், எனக்கு குழந்தை இல்லை, யார் அரச மரத்தை தென்னை மரத்தெல்லாம் வெட்டுறானோ, யார் பாம்பை அடிக்கிறானோ, யார் போன ஜென்மத்தில் குழந்தைகளை ரொம்ப அடிச்சு மிரட்டி ரொம்ப குழந்தைகளை யார் ரொம்ப கஷ்டப்படுத்தினானோ அவளுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் குழந்தை பிறக்காதோ, யார் உபன்யாசம் பண்றவாளை திட்டுறாளோ, எனக்காக சொல்லிக்கல, வேற யாரையும் நீங்க திட்ட வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன், என்ன திட்டினா பரவாயில்ல, உபன்யாசம் பண்றவாளை நின்று பண்ணக்கூடாது, அவன் என்ன சொன்னா இவர் சரியா சொல்லலை அப்படிலாம் பேசக்கூடாது, அவாவா சக்திக்கு அவாவா சொல்றான் அவ்வளவுதான். அதனால இது மாதிரி பாபம் பண்றவாளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கு. அதனால நான் என்னவோ பாபம் பண்ணியிருக்கேன், அந்த பாபம் நீக்கினா குழந்தை பிறந்துடும், அதுக்காக நான் அஸ்வமேதேவம் பண்ணதான் இருக்கேன். பதார்த்தம் ஹயமேகேன யக்ஷ்யாமி மதிர்மம. இப்படி சொன்ன உடனே வசிட்டர் சந்தோஷப்பட்டார். எஸ்யதே தார்மிகி புத்தி எம் புத்திராட்சமாகதான். குழந்தை பிறக்கலன்னு உடனே நான் டாக்டர்கிட்ட போறேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போறேன் அப்படிலாம், இப்போ டியூபும் குழந்தை பிறக்கிறேன் அப்படிலாம் டியூப் அதுக்கெல்லாம் போகாம தர்மம் மரம்னு தோணுனதே. சேலத்துல ஒரு பாஸ்கர வாத்தியார்னு இருக்கார், இன்னைக்கு இருக்கார். அவரு பலவிதமான டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லா டாக்டரும் கை விட்டார், உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு விட்டார். ஆனா அவர் தர்மத்துல நம்பிக்கையோட பண்ணினார். சுப்பிரமணிய தீட்சர்னு இருக்கார் செங்கல்பட்டு, அவரை கூட்டு ஒரு சப்தாகம் பண்ணினார். சப்தாகம் பண்ணி முடிச்ச உடனே நேரத்துக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து இந்த குழந்தை இப்ப படிச்சுட்டு இருக்கான் பாஸ் ஆகல. அப்ப என்னன்னா டாக்டர் ஆசீர்வாதம் பண்ண உடனே சுமந்திரன்னு ஒரு மந்திரி அவர் சொன்னார், இந்த புத்திரகாமீர்த்தி யாகம் இருக்கு, அதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரிஷியசிங்கர் என்பவர். அவரை கூப்பிட்டு யாகம் பண்ணினா நல்ல பலன் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றான். நீங்க அவரை கூப்பிட்டு பண்ணுங்க. யாரு ரிஷியசிங்கர்னு கேட்க அவருக்கு அதிக விஸ்தாரமா இங்க சொல்றார். ரிஷியசிங்கர் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் தசரதிய ஃப்ரெண்டு அங்க தேசத்துல மழையே இல்லாம இருக்க ஜோசியார் சொன்னா ஒரு பிரம்மச்சாரி வந்தா மழை பொழியும்னு. இந்த ரிஷியசங்கருக்கு அவன் அம்மாவை கூட பார்த்தது கிடையாது. ஒரு மானுக்கு பிறந்த ரிஷியம்னா மான் பேரு, அந்த மானுடைய கொம்பு சிங்கம்னா கொம்பு, அந்த மான் கொம்புனால அதனால ரிஷியசங்கர்னு பேரு. ஒரு மகரிஷி அவருடைய சக்தியை ஒரு